ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் அரைச்சி விட்ட குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அப்புறம் காரப்பணியாரம் செய்யலாம்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ குழம்புக்கு வணக்கிக்கலாம். அவங்க இதை எப்படி வணக்கிறாங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம தான் ஒரு கடாயி வச்சு அழகு பற்ற வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டி தக்காளி ரெண்டு, கொஞ்சம் புளி, தேங்காய். இது வந்து தாளிக்கிறதுக்கு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நிலக்கா பருப்பும் பொட்டுக்கடலையும் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தோடு, இது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்டி காஞ்சிருச்சு. பருப்புக்கு உள்ளே போட்டு ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு இந்த மிளகாய் பருப்பு கொஞ்சம் பொடி உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கழுவி வச்சுருக்கிறேன், சொர போய் நீட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வணங்கி அடிச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை போட்டு கடைசியாக தேங்காய் போட்டு, தேங்காய் போட்டு இது மசாலைகள் அரைக்கி அரைச்சி வெங்காயமெல்லாம் வணக்கியாச்சு, எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுக்கும் சட்டிச்சு, கொஞ்சம் இது வெண்டைக்காய் நினை மசாலா ஆறி வச்சு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கர் காயட்டும். என்ன காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பசி மூளை வச்சுட்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலை ஒரு வச்சு போட்டுக்கலாம். தெரிஞ்சாச்சு அடுப்பு மூலையே இருக்கட்டும். கொஞ்சம் வணங்கிக்கலாங்க இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ட்ரை பண்ணிச்சு கொஞ்சம் லைட்டாக பொடி வந்ததும் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு. நல்லா கொதிக்க வச்சு வெண்டைக்காய் போட்டு மூடி போட்டு விட்டு ஒரு விசு விட்டுக்கிறேன். நம்ம பணியாரத்துக்கு வெங்காயம் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் குட்டியாக இருக்கும்.
பொருசு பொருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். உருவத்து கருவேப்பு பொருசாக கிழி வச்சுருக்கிறேன். மல்லித்தலை பொருசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுந்து ஒரு ஸ்பூன், கருதரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆய் கண்டு கருவி போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு போட்டுக்கலாம், வெங்காயத்தை போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மல்லித்தலை எப்படி போடுறோம், பணியாரத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாவுக்குள்ள வெங்காயத்தை தேங்காய் போட்டு ஸ்பெஷல் ஆடி வெள்ளி இல்லையா இன்னைக்கு, அதனால் ஸ்பெஷலாக கார பணியாரமும் கார தோசையும் வெண்டைக்காய் ஆட்டி வச்ச குழம்பு தேங்காய் சட்னி ரெடியாக வச்சுருக்கேன். நீங்களும்
இது மாதிரி ஒருத்தங்க செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெண்டைக்காய் குழம்பு சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.